இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஒரு ஐபிஎம் வெட்சன் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தி ஒரு செய்த ஒரு சட்பாட் பற்றி பார்க்கலாம். நாங்கள் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் ஒன்றுக்கு நாங்கள் ஒரு சட்பாட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த சட்பாட் ஐபிஎம் வெட்சன் அசிஸ்டன்ட் அதை பயன்படுத்தி தான் கிரியேட் பண்ணினாங்க, அதை பார்க்கலாம். இதில் வந்து இதுதான் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணின சட்பாட். இதில் வந்து நாங்கள் எஃப்ஏக்யூ என்று கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து ரிப்ளையாக அபவுட் அஸ், நாங்கள் வந்து அபவுட் அஸ் என்று கொடுத்தோம்னா அதில் கிளிக் பண்ணினோம்னா எங்களுக்கு அபவுட் அஸ் டீட்டெயில்ஸ் ரிப்ளையாக வர மாதிரி நாங்கள் இதில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி திருப்பி நாங்கள் இப்படி வந்து நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு ஆன்சர் வர மாதிரி கொடுத்துருக்குறோம். திருப்பி எஃப்ஏக்யூ என்று கொடுத்து நான் வந்து அதில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் அன் அக்கௌண்ட்ன்றதை கொடுக்க, பிளேயர் அக்கௌண்ட்டோ ஆர்கனைசர் அக்கௌண்ட்டோ என்றதை கொடுத்து பிளேயர் அக்கௌண்ட்னு கொடுத்தோம்னா அந்த பிளேயர் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம்ன்றதை வந்து டீட்டெயில்ஸாக வந்து அதில் தரப்பட்டிருக்கு. இப்படி வந்து நாங்கள் ஈஸியாக ஐபிஎம் வெட்சன் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தி நாங்கள் சட்பாட் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து நாங்கள் பிளேயர் அக்கௌண்ட்னு கொடுத்தனாங்க, அப்போ பிளேயர் அக்கௌண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரிப்ளை வந்திருக்கு. அதே மாதிரி திருப்பி எஃப்ஏக்யூன்னு கொடுத்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் அன் அக்கௌண்ட்டில் வந்து ஆர்கனைசர் அக்கௌண்ட்னு கொடுத்தோம்னா அந்த ஆர்கனைசர் வந்து அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ண அது பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு இதில் வருது. இப்படி வந்து நாங்கள் ஐபிஎம் வெர்சன் அசிஸ்டண்ட்டில் இப்படி ஒரு அட்வான்ஸாக நாங்கள் சட்பாட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி வந்து ஐபிஎம் வெர்சன் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தி நாங்கள் சட்பாட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். மேலும் தொடர்ந்து எஃப்ஏக்யூ வந்து கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து நான் அதில் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வர மாதிரி கொடுக்குறோம். அதில் வந்து செலக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்லி வருது. அதில் வந்து நாங்கள் பேமெண்ட் மெதட்ஸ் என்று கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து எப்படி வந்து பேமெண்ட் பண்ணலாமோ அதுக்குரிய ரிப்ளை வந்து எங்களுக்கு டீட்டெயில்ஸாக வந்து வந்திருக்கு. இப்படி வந்து நாங்கள் ஐபிஎம் வெட்சன் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தி சட்பாட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அபவுட் அஸ் என்று கொடுத்தோம்னா இந்த வெப்சைட் பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு வரும். அப்படி வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இனி வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ்ன்றதில் கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து பேபால் ஏதாவது ரீஃபண்ட் பற்றி கொடுக்கணுமெண்டா, ரீஃபண்ட்னு கொடுத்தோம்னா எப்படி ரீஃபண்ட் பண்ணலாமோ அது பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து வர மாதிரி நாங்கள் இதில் கொடுத்துருக்குறோம். 48 hours வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். அது வந்து ரிப்ளையாக எங்களுக்கு வந்திருக்கு. இப்படி வந்து அட்வான்ஸாக வந்து இந்த ஐபிஎம் வெட்சன் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தி நாங்கள் சட்பாட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து வந்து நான் இதில் வந்து கிரிக்கெட் அண்டு கொடுக்குறேன். கிரிக்கெட் அண்டு கொடுக்க கிரிக்கெட் பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு வரணும். இப்போ எங்கள் இந்த வெப்சைட்டில் இருக்கிற இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்கிட்ட வந்து கிரிக்கெட் மேட்ச் அவைலபிளாக இருந்தால் அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு ரிப்ளையாக வந்திருக்குது. இப்படி வந்து அட்வான்ஸாக வந்து நாங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து வந்து நாங்கள் பே அண்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், பே அண்டு கொடுக்க எங்களுக்கு வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக எங்களுக்கு வந்து ரிப்ளை வந்திருக்கு. இப்படி வந்து அட்வான்ஸாக வந்து நாங்கள் ஐபிஎம் வெட்சன் அசிஸ்டண்ட்டில் வந்து சட்பாட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து செஸ் அண்டு கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணிக்க எங்களுக்கு இங்கே வந்து இந்த வெப்சைட் இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் கிட்ட செஸ் இருந்தால் செஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு வந்திருக்கு. எப்படி வந்து அந்த செஸ்ஸில் வந்து செஸ் மேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணுற சம்மந்தமாக இப்படி வந்து நாங்கள் ரிப்ளை வர மாதிரி நாங்கள் வந்து ஐபிஎம் வெட்சன் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தி நாங்கள் ஒரு சட்பாட்டை வந்து ஹை லெவலில் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் கிரியேட் பண்ணின ஒரு சாம்பிள் சட்பாட் இது வந்து இப்படி வந்து ஃப்ரீயாகவும் நாங்கள் ஐபிஎம் இது வந்து தான் ஒரு நாங்கள் கிரியேட் பண்ணின ஐபிஎம் வெட்சன் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தி கிரியேட் பண்ணின ஒரு சாம்பிள் வெப்சைட். இப்படி வந்து ரிப்ளை வர மாதிரி நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு கோடிங் ஒன்று நுழைச்சு ஒன்றும் இல்லாமல் நாங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். சிலது வந்து ஆனால் வந்து ஒன் மந்த்துக்கு தான் வந்து இந்த சட்பாட் வந்து நாங்கள் ஃப்ரீயாக சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் நாங்கள் அங்கே வந்து ஐபிஎம் வெட்சன் அசிஸ்டண்ட்டில் இருக்கிற வெப்சைட்டில் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து எங்களோட கோடிங்கில் வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்கிறோம். இதான் வந்து இன்டிகிரேட் பண்ணினதுக்கான அது அந்த ஐபிஎம் வெட்சன் அசிஸ்டண்ட்டே எங்களுக்கு வந்து இந்த கோட்டை வந்து ஜெனரேட் பண்ணி தரும். நாங்கள் தான் இதை கொண்டு இதில் பேஸ்ட் பண்ணி விட்டால் ஓகே, நாங்கள் வந்து அந்த கோட்டை வந்து நாங்கள் எங்களோட ஸ்டார்டிங் பேஜில் வந்து நாங்கள் அதை கொடுத்துருக்குறோம். அந்த ஐபிஎம் அந்த சட்பட்டுக்குரிய கோட்டை வந்து நாங்கள் அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும்தான் இதில் வேலை. ஆக வந்து நாங்கள் அதையும் அந்த கோட்டை ஜெனரேட் பண்ணித்தரோம். அந்த கோட்டை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டோம்னா சரி, இதான் வந்து நாங்கள் இப்போ கிரியேட் பண்ணின சட்பாட். இப்படி வந்து நாங்கள் அட்வான்ஸாக வந்து சட்பாட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த ஐபிஎம் வெட்சன் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தி. இதுதான் வந்து ஐபிஎம் வெட்சன் அசிஸ்டண்ட் அதுக்குரிய வெப்சைட். இதில் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கெட்ட ஃப்ரீ சட்பாட் இதில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு பிறகு லாக்இன் பண்ணின பிறகு நாங்கள் சட்பாட்டை வந்து நாங்கள்
க்ரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதல் வந்து ஐபிஎம் மெட்ஸன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நாங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அதுக்கு பிறகு அந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்தி நாங்கள் லாக்இன் பண்ணி நாங்கள் இந்த சட்போட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் வந்து அந்த ஐபிஎம் மெட்ஸனுடைய வெப்சைட். இதுதான் வந்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுதான் நாங்கள் குவெஸ்டனுக்கு ரிப்ளை வர மாதிரி நாங்கள் ஒரு ஒரு டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த டேட்டாதுகளுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை வர மாதிரி தான் அந்த சட்போர்டில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் நாங்கள் க்ரியேட் பண்ணினா டேட்டா. இதுக்கு வந்து ரிப்ளை வர மாதிரி தான் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் வெப்சைட்டில். இப்போ நாங்கள் இந்த ரிப்ளையையும் குவெஸ்டனையும் வந்து கொடுக்குற மூலம் நாங்கள் இந்த சட்போர்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு வந்து நாங்கள் இதில் கூஜூ ஆண்டு கொடுத்த மண்டங்களுக்கு வந்து எங்களுக்கு ரிப்ளை வரணும். இந்த வெப்சைட்டு சம்மந்தமான ஒரு அபவுட் அஸ் அந்த ரிப்ளை வந்து எங்களுக்கு வரணும். அப்படி வந்து நாங்கள் இதில் ரிப்ளை வர மாதிரி நாங்கள் இந்த டேட்டாவை எடுத்து நாங்கள் இங்கே கொடுக்குறோம். அதே மாதிரி ஹூஜூ ஆண்ட மாதிரி க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட்டை கொடுத்த மண்டங்களுக்கு வந்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம்ன்ற டீட்டெயில்ஸ் வர மாதிரி நாங்கள் க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட்டு கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து பிளேயர் அக்கௌண்டோ ஆர்கனைசர் அக்கௌண்ட்டோன்றது வர மாதிரி நாங்கள் வந்து ஆர்கனைசர் அக்கௌண்ட்டாக ஆர்கனைசர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு. இப்படி தான் வந்து நாங்கள் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி நாங்கள் அங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி டூஜூ ஹாவ் அ கிரிக்கெட்னு கொடுத்தமெண்டா எங்களுக்கு வந்து அங்கே அவங்களோட வெப்சைட் அங்கே வந்து கிரிக்கெட் இருந்ததுண்டா அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து ரிப்ளை வர மாதிரி நாங்கள் கொடுத்துருக்குறோம். வந்து ஜாயின் டூர்னமெண்ட்னு கொடுத்தமெண்டா எங்களுக்கு வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்குறோம். அதில் வந்து நாங்கள் பிளேயர்ன்ட்டு கொடுத்தமெண்டா பிளேயர் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வர மாதிரி நாங்கள் வந்து கொடுக்குறோம். இப்படி வந்து நாங்கள் டேட்டாவை சேவ் பண்ணி வச்சு நாங்கள் வந்து இந்த ஐபிஎம் வெப்சைட் அதில் வந்து இன்புட்டாக கொடுத்து எங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறோம். தொடர்ந்து ஸ்கோர் டீட்டெயில்ஸ் என்று கொடுத்தமெண்டா எங்களுக்கு வந்து ரிப்ளை வர மாதிரி நாங்கள் ஸ்கோர் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி பெறுறது அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வர மாதிரி நாங்கள் ரிப்ளை வர மாதிரி இந்த ஐபிஎம் வெப்சைட் அந்த சட்போர்டில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். தொடர்ந்து பாய் என்று கொடுத்தமெண்டா எங்களுக்கு வந்து ரிப்ளை வர மாதிரி நாங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் ரிப்ளை வர மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். இப்போ பாய் என்று கொடுத்தமெண்டா எங்களுக்கு வந்து குட் பாய், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டேன்னு எங்களுக்கு ரிப்ளை வருது. இப்படி வந்து நாங்கள் சட்போட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.